ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல வருஷமாக நிறையா பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த வேலைவாய்ப்புக்கு புதிய நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஆமாங்க, சுகாதாரத்துறையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. என்ன வேலைவாய்ப்புகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் பி மற்றும் குரூப் சிக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th 12th ஐடிஐ டிப்ளமோ கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸ்டோலாம் கிடையாது. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பெண்கள் நீங்கள் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், உடல் ஊனமுற்றோர் இவங்க யாரும் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க ஆண்கள் கேட்டகரி மட்டும்தான் நீங்கள் பே பண்ணணும். பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி பே பண்ண தேவை கிடையாது. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் அப்படின்னாலே 25,000லேருந்து 44,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஆரம்ப சம்பளம். இது இல்லாமல் உங்களுக்கு மேக்ஸிமம் சேலரி அப்படின்னா 160,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வரும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 5 August 2024க்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்கணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணுற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி, எந்த மாவட்டத்தினாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/7/2024 காலையில் 10 மணிலேருந்து 5/8/2024 சாயந்தரம் உங்களுக்கு 4 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமா மட்டும் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது. சரி, என்னென்ன வேகன்சிஸ் எல்லாம் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நர்ஸுக்கான வேகன்சிக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா கேட்டகரி 1 ஸ்டைபண்டரி ட்ரெயினி, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அல்லது டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இல்லை சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க கேட்டகரி 1. அதே இதில் பார்த்திங்கன்னா கேட்டகரி 2 ஸ்டைபண்டரி ட்ரெயினிக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. நான்காவது பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டைபண்டரி ட்ரெயினிங் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. அதில் என்னென்ன கேட்டகரியெலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் படித்தவங்க, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஐடிஐ படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். எந்தெந்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் அதே ஸ்டைபண்டரி ட்ரெயினிங்க்கு பார்த்தீங்க நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டருக்கான வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 விதமான பதவிகளில் தனித்தனியாக கேட்டகரி வைஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு பிரிச்சுருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன, எசென்சியல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னங்கிறத பார்த்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நர்ஸுக்கான வேலைவாய்ப்பு, இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணிக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா டிஜிஎன்எம், டிப்ளமோ இன் நர்ஸிங் அண்ட் மிட்வைரி, நீங்கள் 3 இயர்ஸ் கோர்ஸ் படிச்சுருக்கீங்களா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அப்படியும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும், கூடவே 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியும் இல்லைன்னா நர்சிங் அசிஸ்டன்ட் கிளாஸ் 3 படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். கூடவே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் நீங்கள் கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1 ஸ்டைபண்டரி ட்ரெயினி, அதில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இன்ஜினியரிங், இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணலாம். எது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா 2 வருஷம் டிப்ளமோ கோர்ஸ், லேட்டரல் என்ட்ரியில் நீங்கள் 12th முடிச்சுட்டு போய் ஜாயின் பண்ணுறவங்க, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைபண்டரி ட்ரெயினிலேயே பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் எஸ்டிஎஸ்ஏ சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் சொல்லுவாங்க,
இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஹெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ், அப்படி இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கூட இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருக்கணும், கம்பல்சரி மேத்தமெட்டிக் உங்கள் சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் அறிவிச்சிருக்காங்க. மூணாவது ஒரு கேட்டகரி அறிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் ட்ரெயினி. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடவே இந்த 10th முடிச்சுட்டு 2 இயர்ஸ் ஐடிஐ சர்டிஃபிகேட் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன் அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கோர்ஸ்க்கு நீங்கள் கம்மியாக படிச்சிருக்கீங்க, அதாவது 1 இயர் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ரிலவன் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா சரி நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் முடிச்சுட்டு, 1 இயர் ஐடிஐ கோர்ஸ் முடிச்சுட்டு, நீங்கள் 1 இயர் அப்ரண்டிஷ் ட்ரைனிங் முடிச்சுட்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் ட்ரெயினி எஸ்டி ஆர் டிஎன் ஆப்ரேட்டருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th படிச்சிருக்கணும், எதில் சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள், அதுக்கு வெறும் 12th மட்டும்தான். கடைசியாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க சயின்ஸ் குரூப்பில். கூடவே பார்த்தீங்கன்னா 1 இயர் மெடிக்கல் ரேடியோகிராஃபி அல்லது எக்ஸ்ரே டெக்னிக் ட்ரேட் சர்டிஃபிகேட் முடிச்சுட்டு 2 வருஷம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ரிலவன்ட் ஃபீல்டில் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நர்ஸுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,900 ரூபாய். சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கு 35,400 ரூபாய். டெக்னீஷியன் இந்த வேலைவாய்ப்புக்கு 21,700 ரூபாய். எக்ஸ்ரே டெக்னீஷியன் இதுக்கு 25,500 ரூபா உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அலவன்ஸ், இது இல்லாமல் மற்ற அலவன்ஸ் எல்லாமே, ஏன்னா பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இது. ஸோ நீங்கள் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்க எல்லா அலவன்ஸும் உங்களுக்கும் கம்பல்சரியாக கிடைக்கும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு. என்னென்ன அலவன்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், கவுன்சிலண்ட் அலவன்ஸ், லீஸ்டு அலவன்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைட் லொக்கேஷன் அலவன்ஸ், ப்ரொஃபஷனல் அப்டேட் அலவன்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. லீவுக்கு அதே மாதிரி லீவ் ட்ராவல் அலவன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரியாக வந்து வழங்குறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லாக்கேஷன் இருக்குது கம்பல்சரியாக. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 5 வருஷம், ஓபிசினா 3 வருஷம், உடல் ஊனமுற்றோர்னால் 10 வருஷம் ஏஜ் லாக்கேஷன். அதாவது உடல் ஊனமுற்றோரில் ஜென்ரல் கேட்டகிரினா 10 வருஷம், உடல் ஊனமுற்றோரில் எஸ்சி எஸ்டி கேட்டகிரினா 15 வருஷம், உடல் ஊனமுற்றோரில் ஓபிசி கேட்டகிரி அப்படின்னா உங்களுக்கு 13 வருஷம் வரைக்கும் ஏஜ் லாக்கேஷன் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்ஸுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ப்ரிலிமினரி ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. மூணாவது ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் ட்ரெயினி. இந்த வேலைவாய்ப்புகளுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் பர்சனல் இன்டர்வியூ வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எக்ஸ்ரே டெக்னீஷியன் இந்த வேலைவாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க. இரண்டாவது ரிட்டன் டெஸ்ட், மூணாவது ஸ்கில் டெஸ்ட், இதெல்லாமே வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எதுலேருந்தெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க, எந்தெந்த இதுலேருந்தெல்லாம் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மறக்காமல் இதில் செக் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். யார் வந்து ஃபஸ்ட்டு பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத பார்த்தலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பே பண்ண தேவையில்லை, உடல் ஊனமுற்றோர் பே பண்ண தேவையில்லை, முன்னாள் இராணுவத்தினர் பே பண்ண தேவையில்லை, அதே மாதிரி பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஆல்ரெடி என்பிசிஎல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க எம்ப்ளாயீஸ் மறுபடியும் அவங்க அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களும் தேவையில்லை. மிச்சம் இருக்க ஆண்கள் கேட்டகரி மட்டும் பே பண்ணணும். ஸ்டைஃபண்ட் ட்ரெயினி அப்படின்னா 150 ரூபாயும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே டெக்னீஷியன் மற்றும் ஸ்டைஃபண்ட் ட்ரெயினி எஸ்டிடிஎன் அப்படின்னா நீங்கள் 100 ரூபாயும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப பே பண்ணால் போதும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் மேல் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி ஃபீமேல் கேண்டிடேட்ஸும் பே பண்ண தேவையில்லை. உடல் ஊனமுற்றோரில் மேல் அண்ட் ஃபீமேலாக இருந்தாலும் சரி நீங்கள் பே பண்ண தேவையில்லை. முன்னாள் இராணுவத்தினர் மேல் அண்ட் ஃபீமேல் பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி பே பண்ண தேவையில்லை இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு. சரி வாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் என்பிசிஏலோட அஃபிஷியல் வெப்சைட். உள்ளே வந்தீங்கனாலே நீங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்த எல்லா வேலைவாய்ப்புக்கான இதுவும் மேலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த வேலைவாய்ப்புக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பாஸ்வேர்டு வச்சிருக்கவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து கேப்ச்சா கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணி உள்ளே போய்க்கலாம். சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். அவ்வளோதான் மக்களே, உங்களை நாளைக்கு வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.